வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் மற்றும் ட்ரைலர் லான்ச் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் நடந்துச்சு. இதில் கலந்துக்கிட்டு பேசின சிம்பு பார்த்தீங்கன்னா திருமணம் பற்றி தனக்கு இருக்க எண்ணத்தையும் வெளிப்படுத்தி இருக்காரு. படக்குழுவினரையும் பாராட்டி பேசின சிம்பு திருமணம் பற்றி தனக்கு இருக்க எண்ணத்தையும் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறத விட ரசிகர்கள் படத்தை பார்த்துட்டு சொல்கிறது தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பேச ஆரம்பித்த சிம்பு, எல்லா பெற்றோர்கள்கிட்டையும் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், கல்யாணம் கல்யாணம்னு சொல்லி டார்ச்சர் பண்ண வேண்டாம். சமூகம் கொடுக்குற அழுத்தங்களால் தவறான திருமணங்கள்லாம் அதிகமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. பிள்ளைகள் அவங்களோட வாழ்க்கையை அவங்களே பார்த்துக்கிட்டும், மேலே இருக்கிறவர் பார்த்து அவங்களுக்கான வரனை அனுப்புவார். என் ரசிகர்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்ட்டே தெரியலை. நல்ல படங்கள் ரசிகர்களை சந்தோஷப்படுத்துகிற பெருமைப்படுத்துகிற மாதிரியான படங்களை நான் பண்ணுவேன். அம்மா அப்பாவை பார்த்துக்கோங்க, கடைசி காலத்தில் கைவிட்டுறாதீங்க, அது என்னோட வேண்டுகோள் அப்படின்ட்டு சிம்பு தெரிவிச்சிருந்தார். சிம்புவுக்கு ஜோடியாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சித்தி இட்னி நடிக்கிறாங்கன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். மேலும் இந்த படத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ராதிகா சரத்குமார், சித்திக், நீரஜ் மாதவ், ஏஞ்சலினா ஆபிரகாம்ன்ட்டு இந்த படத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படமும் செப்டம்பர் 15 ரிலீஸ் ஆக போது. நம்ம சிம்பு ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாட தான் போகிறோம். ட்ரைலரும் வேறு லெவலாக இருந்துச்சுங்க. ட்ரைலர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனதில் இருந்து இப்போ வரைக்கும் 16 மில்லியன் வியூஸை வந்து கடந்திருக்கு யூடியூப்பில். இதுவே மிகப்பெரிய சாதனை தான். தமிழில் ரிலீஸ் ஆகிற ஒரு KGF மூவியாக வெந்து தணிந்தது காடு திரைப்படம் அமையுன்றதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது.